வெல்கம் டு அமீரகத்தில் தமிழர்கள். ஹாய் சார், உங்களோட பேர் அண்ட் எத்தனை வருஷமா நீங்க அமீரகத்தில் இருக்கீங்க அண்ட் என்ன பண்றீங்க? என்னோட பேர் வந்து கமல் கேவே. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர் துபாயில் இருந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு கம்பெனியில் ப்ரொஃபஷனாக ஒர்க் பண்ணுறேன். பட் என்னுடைய ஹேபிட் வந்து கேப்டன் தொலைக்காட்சி. கேப்டன் தொலைக்காட்சி ஜிசிசி உடைய ஹெட்டாக நான் தான் பார்க்குறேன். இப்போ சார் பிரவீனுக்கும் தெரியும். சூப்பர் சூப்பர் சார். ஆக்சுவலி ஸோ நீங்கள் அமீரகத்தில் 25 வருஷமாக இருக்கீங்க, ஊரில் என்ன மிஸ் பண்ணுறீங்க? ஊரில் மிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம், சொந்த பந்தங்கள், பழைய நினைவுகள், நண்பர்களை மறந்து வாழ்வது. நண்பர்கள் எல்லாமே நினைவு இருந்தாலும் இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இங்கே உள்ள சூழ்நிலை அப்படி, அதை நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஊரில் உள்ள நண்பர்கள், அங்கே உள்ள சூழ்நிலைகள், குடும்பத்தார்கள், இப்படி நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிகிட்டே போகிறோம். சூப்பர். ஆக்சுவலி அமீரகம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? அமீரகம் நல்லது ஒரு பெயரை கொடுத்துருக்கு, நல்லது ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. சாதாரண அடித்தட்டு மக்களோடு இருந்த என்னை இன்னைக்கு கோடீஸ்வரனாக கொண்டு போய் சொன்னால் அது அமீரகம் தான். இந்த அமீரகம் அன்னைக்கு வந்து நான் வணங்குற உண்மையிலே பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஓ, இவர் இப்படி இருந்தவர் இந்த நிலையில் இருக்கின்றாருன்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த அமீரகம். அமீரகம் அண்ணுக்கு என்னுடைய ராயல் சர்வீஸ். சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் ஜிசிசியோட கேப்டன் டிவி நிருபராக இருக்கீங்க. ஸோ மறக்க முடியாத அனுபவங்கள் என்னவாக இருக்கும்? மறக்க முடியாத அனுபவம் பார்த்தீங்கன்னா நடக்கிற தமிழ் நிலவுகளை வந்து வெளி உலகத்தை காட்டுறோம், தமிழர்களை கொண்டு வந்து வெளி உலகத்தை காட்டுறோம். ஒரு செவத்துக்குள்ளே, ஒரு 4 செவத்துக்குள்ளே எப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதோ அந்த நிகழ்ச்சி இந்த நாட்டுடைய மக்களுடைய கண்களோடு முடிந்து விடாமல் உலக பார்வை கொண்டு போய் சேர்க்கிறோம். நம்ம தமிழர்களை உலக பார்வை கொண்டு சேர்க்கும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் நான் இந்த நல்ல ஒரு விஷயத்தை என்னுடைய கையில் எடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன் தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக. சூப்பர் அண்ணா. அண்ட் உங்கள் லட்சியம் என்ன? லட்சியம் ஒரே லட்சியம், தமிழன் தலைநிறைந்து நிற்க வேண்டும். அவன் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயம் உலகளவு கொண்டு செல்ல வேண்டும். தமிழனோடு சேர்ந்து நான் தமிழாக வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய லட்சியம். சூப்பர் அண்ணா. கண்டிப்பாக உங்கள் லட்சியம் நிறைவேற கல்ஃப் கட் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ணன் அருமை சார். பிரவீன் அவர்கள், நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.